இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 2 பேதுரு 2:4. சரி ஐயா, நாம் இங்கிருக்கிறோம். 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் நரகத்திலே தள்ளி. 1 பேதுரு 3:19. ஏன் கிறிஸ்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்? இப்பொழுது நாம் முதலில் 2:4 எடுத்துக்கொள்வோம். சரி, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து, இப்பொழுது நாம் இப்பொழுது 1 பேதுருவில், அதாவது 2 பேதுருவில் கண்டறிவோமாக. 1 பேதுரு 3:19, இதை கவனியுங்கள். இதோ நாம் இங்கே இருக்கிறோம். இவைகள் சற்று முன்னர் வந்தபடியால் நான் அவைகளை குறித்து எழுதியிருக்கவில்லை. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஓ ஆம், இங்குதான் நாம் இருக்கிறோம். நாம் அதற்கு முன்னிருந்தே சற்று துவங்குவோம். 18வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் கீழ்ப்படியாமற் போனவைகள். என்னுடைய அருமையான நண்பனே, நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்பீர்களேயானால் அங்கே அது அதனை விளக்கி கூறியுள்ளது. புரிகிறதா? அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் இங்கு கவனிப்பீர்களேயானால் இந்த பிரசங்கியார் மற்றொன்றை அதே வரியில் பெற்றுள்ள ஒரு காரியத்தின் பேரிலும் சற்று கழித்து பதிலளிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். 2 பேதுரு 4 நீங்கள் கவனிப்பீர்களேயானால் தூதர்களை தேவன் தப்பவிடாமல் என்று உள்ளதையும், அந்த தூதர்கள் என்பது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டுள்ளது? ஆங்கிலத்தில் தூதன் என்பதன் முதல் எழுத்தோ சிறிய எழுத்தில் உள்ளது. பார்த்தீர்களா? இப்பொழுது இங்கே நோவாவின் நாட்களின் நீடிய பொறுமையில் மனந்திரும்பாமற் போய் காவலில் இருந்த ஆவிகள் அதே தூதர்கள். அது மனிதனாயிருந்தது. செய்தியாளர்கள், பிரசங்கிமார்கள், தூதர்களை தப்பவிடாமல். தூதன் என்ற வார்த்தை ஒரு செய்தியாளர் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? தூதன் என்றால் செய்தியாளர் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? முற்றிலுமாக தூதன் ஒரு செய்தியாளனாயிருக்கிறான். அவர் தூதர்களையும் தப்பவிடாமல். புரிகிறதா? எபிரேயரில் இங்கு உள்ளது. நாம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் தூதர்கள் என்பதனூடாக நாம் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சர்தை சபையின் தூதனுக்கு இந்த காரியங்களை எழுது, எபேசு சபையின் தூதனுக்கு இந்த காரியங்களை எழுது, சபையின் தூதனுக்கு. அது ஞாபகம் இருக்கிறதா? நாம் அகராதியில் தூதன் என்ற வார்த்தைக்கு பொருளை பார்த்தால் அது ஒரு செய்தியாளன் என்று பொருள்படுகிறதை கண்டறியலாம். அது பூமியின் மேலுள்ள ஒரு செய்தியாளனாய், ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட செய்தியாளனாய் இருக்கக்கூடும் தூதன் என்ற வார்த்தை. ஆகையால் இந்த நிலையில் நாம் கிரேக்க வேதாகம அகராதியை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் அது செய்தியாளர்கள், முதல் செய்தியாளர்கள் என்று துவங்குறதை நீங்கள் கண்டறிவீர்கள். பாருங்கள், அவர் தப்பவிடாமல், ஏனென்றால் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல். புரிகிறதா? இயற்கைக்கு மேம்பட்டவர்கள். புரிகிறதா? பிறகு காத்திருந்து இப்பொழுது கவனியுங்கள். அவர் கூறினார், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து. ஆகையால் இங்கே 1 பேதுரு 3:19 உள்ளதை மீண்டும் பாருங்கள். இப்பொழுது இதை வாசிக்கையில் எப்படி என்று கவனியுங்கள். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேடையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, பாருங்கள், அது அந்த நாளின் செய்தியாளர்களாயிருந்தது. செய்தியாளர்கள் கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இப்பொழுது பரலோகத்தில் உள்ள அந்த சிருஷ்டிகளை கவனிப்பீர்களையானால் நலமாயிருக்கும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11:7 என்று நான் நினைக்கிறேன். அல்லது இல்லை, அது 12வது அதிகாரத்தில் உள்ளது. அவர் ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை கூறுகிறார். அவளுடைய தலையிலே சந்திரன், சூரியன் இல்லை, தலையிலே சூரியனை அணிந்திருந்தாள். அவளுடைய பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது.
அந்த பிள்ளை பிறந்தவுடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் நின்றது. அது தன்னுடைய வாளை எடுத்து வானத்து நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து பூமியிலே விழ தள்ளிற்று. நீங்கள் அதை கவனித்தீர்களா? இப்பொழுது சாத்தான் ஒரு நீண்ட வாளை உடையவனாயிருந்து அவன் ஜனங்களை சுற்றி வளைத்துக் கொண்டான் என்பதை அது பொருட்படுத்துகிறதில்லை. ஆனால் அவன் கூறின அந்த கட்டுக்கதையினால் அந்த நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை எடுத்தான். அந்த நட்சத்திரங்களோ ஆபிரகாமினுடைய சந்ததியாயிருந்தன. ஆபிரகாமோ ஓ என்று கூறினான். தேவன் ஆபிரகாமிடத்தில், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமா என்றார். அதற்கவரோ, என்னால் அதை எண்ண முடியாது என்றான். அப்பொழுது அவர், உன்னால் உன் சந்ததியை ஒருபோதும் எண்ண முடியாமல் இருக்கும் என்றார். நட்சத்திரங்கள் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம் யார்? நசரேனாகிய இயேசு மாம்ச சரீரத்தில் எப்போதும் வாழ்ந்தவரிலேயே பிரகாசமாயிருந்தார். அவர் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். அவர் ஈசாக்கினுடாக தோன்றின ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குதத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம். ஆகையால் வானத்து நட்சத்திரங்கள் இங்குள்ள மனித ஆவிகளை பிரதிநிதித்துவப்படுத்தின. வலு சர்பம் ரோமாபுரி அதனுடைய துன்புறுத்தலின் கீழே மூன்றில் இரண்டை இல்லை, நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அவைகளை கீழே தள்ளிற்று. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை ஏற்றமாயிருந்தது. அவர்கள் அவரை புறக்கணித்த போது, அவரை தள்ளின போது, அவரோடு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. அது நட்சத்திர தூதர்களில் மூன்றில் ஒரு பாகம் தூதர்கள். பாருங்கள், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய உட்புறத்தில் நாம் அதன் பேரில் மற்றொரு கேள்வியை பெற்றுள்ளோம். நேரடியாகவே அதற்கு நன்றாக பதில் கூறலாம். ஆகையால் உங்களுடைய உட்புறத்தில் ஒரு ஆவி உள்ளது, அது மற்றொரு மனிதன். உங்களுடைய வெளிப்புறத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், உங்களுடைய உட்புறத்தில் மற்றொரு மனிதன் இருக்கிறான். ஆகையால் உங்களுடைய உட்புறத்தில் இருப்பது இயற்கைக்கு மேம்பட்டதாய் உள்ளது, உங்களுடைய வெளிப்புறத்தில் உள்ளதோ சரீரம் சார்ந்ததாய் உள்ளது. புரிகிறதா? இந்த சரீரத்தில் நீங்கள் தேவனால் ஆவியில் வழிநடத்தப்பட்டால் நீங்கள் ஒரு தேவனுடைய செய்தியாளராய் அல்லது ஒரு தூதனாகிறீர்கள். தேவனுடைய செய்தியாளர், தேவனுடைய தூதன் என்பதும் ஒரே வார்த்தையாய் உள்ளது, அதை பிரிக்க முடியாது. தேவனுடைய செய்தியாளன் அல்லது தேவனுடைய தூதன், யார் மிக உயரிய அதிகாரத்தை பெற்றுள்ளது? வானத்திலிருந்து வரும் ஒரு தூதனா அல்லது பிரசங்க பீடத்தில் உள்ள ஒரு தூதனா? யார் அதை பெற்றிருக்கிறது? பிரசங்க பீடத்தில் உள்ள தூதனே. பவுல், நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிற சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனே வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். ஆகையால் தூதன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு வார்த்தையோடு தேவனுக்கு அடுத்தபடியாக நிற்கிறான். அது உண்மை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. போங்கள், நான் உங்களோடு செல்வேன். நீங்கள் பூமியில் கட்டுகிறது எதுவோ நான் அதை பரலோகத்தில் கட்டுவேன். நீங்கள் பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவோ நான் அதை பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன். ஓ, மகத்தான பரிசுத்த சபையானது இந்த காரியங்களை செய்யும்படியான அதனுடைய அதிகாரத்தை மாத்திரம் தெளிவாக உணர்ந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் அங்கே அதிகப்படியான சந்தேகமும் பயமும் நடுக்கமும் அது இருந்தால் அது சம்பவிக்க கூடுமா என்ற எதிர்பார்ப்புமே உள்ளது. அது இருக்கும் வரையில் சபையானது ஒருபோதும் நிமிர்ந்து நிற்கவே முடியாது. பயத்தின் ஒவ்வொரு பேச்சும் மறைந்துவிட்டு பரிசுத்த ஆவியானவர் சபையின் ஆளுகையில் முழுமையாக இருக்கும் போதே எல்லா பயங்களும் போய்விட சபையானது அதிகாரத்தை உடையதாக இருக்கும். புரிகிறதா? ஏன்? பரலோகம் சொந்தமாக கொண்டுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் தங்களுக்கு பின்னே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிங்காசனத்தின் தூதர்களாயிருக்கிறார்கள். முற்றிலுமாக கிறிஸ்துவின் தூதர் அதிகாரத்தை உடையவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒவ்வொரு காரியமும் அந்த தூதருக்கு சொந்தமானதாயிருக்கிறது. அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வந்த பிறகு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். சாட்சி என்றால் என்ன? ஒரு தூதனாக வந்து ஒரு காரியத்தை சாட்சி பகர்வதாகும். பரலோகத்தின் அதிகாரங்கள் முழுவதும் உங்களுடைய கரங்களில் இருக்கின்றனவே. ஓ, நாம் ஏன் அமர்ந்திருக்கிறோம்? சபையானது மலடாய் உள்ளது. நாம் செயலற்றவர்களாய் அமர்ந்துள்ளோம். காரணம் என்னவெனில், நாம் இந்த காரியங்களை அடையாளம் கண்டுகொள்கிறதில்லை. இப்பொழுது காவலில் இருந்த ஆத்துவாக்கள், அந்த மனம் திரும்பாதவைகள், தூதர்களின் ரூபத்தில் கீழே கொண்டு வரப்பட்டிருந்த தூதர்களாயிருக்கவில்லை. ஆனால் அது உலக தோற்றத்திற்கு முன்பே விழுந்த அந்த தூதர்களின் ஆவிகளாயிருந்தன. முன்னே அங்கே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. சாத்தான் வலு சர்பம் யுத்தம் அண்ணிற்று. அதன் பின்னர் இல்லை, மிகாவேலும் வலு சர்பமும் யுத்தம் அண்ணினர். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி தன்னுடைய எல்லா பிள்ளைகளோடும் அவன் வங்கித்திருந்த எல்லா தூதர்களோடும் தள்ளப்பட்டான். அந்த தூதர்கள் பூமிக்கு வந்து மானிடர்களை அடிமைப்படுத்தினர். அவர்கள் அவ்வாறு செய்தபோது, அப்பொழுது தேவகுமாரர்
மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவ புத்திரராயிருக்கிறார்கள். இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேவகுமாரனாயிருக்கிறான். அவன் பாவியாயிருந்தாலும் அல்லது அவன் என்னவாயிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவன் ஒரு தேவகுமாரனாயிருக்கிறான். தேவனுடைய புகழுக்காக தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் அந்த விதமாகவே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் தேவன் யார் அவரை ஏற்றுக்கொள்வார்கள், யார் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை ஆதியிலேயே அறிந்திருந்தார். ஆகையால் அவரால் முன்குறிக்க முடிந்தது, அல்லது முன்குறிக்க அல்ல, ஆனால் முன்னறிவினால் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அவரால் கூற முடியும். ஏனென்றால் எந்த நபர் எந்த ஆவியை ஏற்றுக்கொள்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த ஆவிகள் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வந்தன, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கின்றன. உலகம் உண்டாவதற்கு கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னரே தேவனுடைய பிரசனத்தில் இருந்தன. ஆராதிப்பதை குறித்ததான ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவைகள் கீழே வந்து மனிதருக்குள்ளாக சென்றன. அவைகளே தேவனை ஆராதிக்கின்றன. முற்றிலுமாக அவைகள் தேவனை ஆராதிக்கின்றன. அவைகளுக்கு தேவனை குறித்த அறிவு உண்டு. அவைகள் எப்பொழுதும் புத்தி சாதுரியமாகவும் அறிவாற்றல் கொண்டதாகவும் கல்வி பயின்றதாகவும் உள்ளன. ஆனால் தேவனோ துவக்கத்திலிருந்தே அவைகளை புறக்கணித்து விட்டார். ஆகையால் நண்பனே, ஒரு சபையின் அங்கத்தினராயிருப்பது அல்லது ஏதோ ஒரு வேதசாஸ்திர அறிவை பெற்றிருப்பது அல்லது ஏதோ ஒன்று, அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது உங்களை அவரிடத்தில் ஒரே நபராக இணைக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாயும் ஒரு புதிய பிறப்புமாய் இருக்க வேண்டும். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. தேவனதை அறிந்திருந்த போது ஆதியில் மனுஷரையும் ஸ்திரீயையும் ஒன்றாக உண்டாக்கினார். இருவராய் அல்ல, அவர்கள் ஒன்றாய் உண்டாக்கப்பட்டனர். அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு ஒரு மாம்சத்தில், ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வைக்கப்பட்டனர். அவர் அதை அறிந்திருந்தார். ஆகையால் முறைப்படி அதை உங்களுக்கு நிரூபிக்க, தேவன் ஸ்திரீயை உண்டாக்கின போது அவர் மனிதனை உண்டாக்கினது போல கொஞ்சம் மண்ணை எடுத்து அவளை ஒருபோதும் உண்டாக்கவில்லை. அவர் ஆதாவினுடைய பக்கவாட்டிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்தார். அவள் ஒரு மனிதனின் உப உற்பத்தியானாள். ஏனென்றால் அவள் அவனுடைய பாகமாயிருக்கிறாள். இப்பொழுது இது உங்களுக்கு புரிகிறதா? புரிகிறதா? அங்குதான் காரியமே உள்ளது. தூதர்கள் இருந்தனர். தேவனும் தேவனோடு இணைந்துள்ள ஆவியும் ஒரே ஆவியாய் உள்ளது. அது உண்மை. இப்பொழுது சபையில் வாசம் செய்கிற தேவனுடைய ஆவி பரலோகத்திலிருந்து வந்த ஆவியாய் உள்ளது. அதாவது உலகத் தோற்றத்திற்கு முன்பே அது பிசாசினுடைய பொய்யை புறக்கணித்து விட்டதை தேவன் அறிந்திருந்தார். அந்த ஆவி தன்னுடைய சோதனைகளை ஏற்றுக்கொள்ள ஒரு மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. அவர் இந்த மற்றவர்கள் செய்தது போலவே மாம்சத்தில் வரவேண்டியதாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் சமமான நுகம் வைக்கப்பட்டது. தேவன் துவக்கத்திலேயே ஏற்க மனதுள்ள ஆவிகளையும் எது ஏற்றுக்கொள்ளாது என்பதையும் அறிந்திருந்தார். அங்குதான் காரியமே உள்ளது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பிசாசு வஞ்சிக்கும் அளவிற்கு அவன் மிகவும் புத்தியுள்ளவனாயிருக்கிறான். ஆகையால் இந்த ஆவிகள் பிரசங்கித்த இந்த தூதர்கள் காவலில் இருந்தனர். தூதர்கள், நீங்கள் அதை இங்கே கவனிப்பீர்களேயானால் அது ஆங்கில எழுத்தில் சிறியதாய் தூதன் என்ற முதல் எழுத்து உள்ளது. அது மனிதன் என்பதையே பொருட்படுத்துகிறது. தூதர்கள் இங்கே பூமியின் மேலுள்ள செய்தியாளர்கள். அவர்கள் பாவம் செய்தனர். அவர்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரே வழி அவிசுவாசிப்பதேயாகும். அவர்கள் தங்களுடைய சொந்த மார்க்கங்களை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் நோவாவின் செய்தியை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் ஏனோக்கின் செய்தியை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அவர்களுடைய செய்தியை புறக்கணித்து ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டனர் என்று வேதம் கூறியுள்ளது. அவர்கள் அவ்வாறே இருந்தனர். ஏனோக்கு அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தான். அதாவது ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று கூறியிருந்தான். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தனர். நோவா ஒரு பேழையை கட்டினான். அவர்களோ, அவன் ஒரு பரிசுத்த உருளை, அவன் ஒரு மதமரியன், மழை வரப்போகிறது என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்று கூறினர். 120 ஆண்டுகள் கடந்து சென்றன. அவன் ஒரு மார்க்கத்தை உடையவனாயிருந்து அதில் இரட்சிப்பை உடையவனாயிருந்தான். தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களோ தங்களுடைய நிலையில் திருப்தி அடைந்திருந்தனர். அந்த விதமாகவே அது இன்றைக்கும் உள்ளது. அதாவது மனிதர் தங்களுடைய நிலையில் திருப்தி அடைந்திருக்கின்றனர். ஆனால் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழி உண்டு. அந்த வழி இயேசு கிறிஸ்து மூலமாகவே உள்ளது. ஆமேன். அங்குதான் காரியமே உள்ளது. அதே மரபினர், அதே ஆவிகள். அவர்கள் முற்றிலும் பக்தி உள்ள, மிகுந்த பக்தி உள்ள மனிதர்களாயிருந்தனர். ஆனால் அவர்கள் இப்பொழுது உடன்படிக்கை வாக்குறுதியை தவறவிட்டு விட்டனர். அது இன்றைக்கும் அபண்ணமாகவே உள்ளது. மனிதன் சபைக்கு செல்கிறான். பெரிய சபையில் சேர்ந்து பட்டணத்திலேயே மிகவும் புகழ்வாய்ந்த நபராக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அவர்கள் ஒரு சபையை சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் நகரத்தில் உள்ள மிகப்பெரிய, மிகச்சிறந்த,
பட்டணத்தில் நன்றாக கருதப்படுகிற சபையில் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் முற்றிலுமாகவே அந்த அழைப்பை தவறவிடுகிறார்களே, அவர்கள் முற்றிலுமாகவே அதை தவறவிடுகிறார்களே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்போதும் அறிந்து கொள்ளும்படியான ஒரே வழி ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மூலமே ஆகும். வேத சாஸ்திரத்தின் மூலமாய் அல்ல, நீங்கள் வேதத்தை எந்த அளவு கற்கிறீர்கள் என்பதன் மூலமாயும் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவ விஞ்ஞானத்தை உடையவராகவோ, மெத்தோடிஸ்டாகவோ, யெகோவா சாட்சிக்காரராகவோ, அல்லது நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் அவரை வார்த்தை கொண்டு ஒருபோதும் அறிந்து கொள்வதில்லை. அது தேவனுடைய ஆவி உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறதாய் உள்ளது. அது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடாய் உள்ளதே. ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளும் அந்த பிள்ளைகள் துரத்தப்பட்ட போது காயின் இங்கு நல்ல வேதசாஸ்திரத்தோடு வந்தான். அவன், நாம் இதை நம்முடைய இதயத்திலிருந்து மிகச் சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்க வேண்டும். நான் ஒரு அழகான பலிபீடத்தை கட்டுவேன், நான் அதன் மேல் மலர்களை வைப்பேன், நான் அதன் மேல் படங்களை வைப்பேன், நான் அதை அழகாக்குவேன். நிச்சயமாகவே என்னால் இதனை கொண்டு தேவனை சாந்தப்படுத்த முடியும். நான் என்னுடைய இதயத்தில் உத்தமமாக இருக்கிறேன் என்பதை அவரை அறிந்து கொள்ள செய்வேன் என்றான். அவன் வார்த்தைக்கு சென்றதை பொறுத்த மட்டில் சரியாக இருந்தான். தேவன் ஆராதிக்க விரும்பினார், அவன் ஆராதிக்க சென்றான். அவன் ஆராதிக்க ஒரு அழகான இடத்தை, பெரிய அருமையான தேவாலயத்தை அவர்கள் இன்றைக்கு அதை அழைக்கிறது போல உண்டு பண்ணினான். அவன் அதை சரியாக செய்தான், அவன் அதை சரியாக கட்டினான், அதில் பலிபீடத்தையும் வைத்தான். அவன் ஒரு நாத்திகனாக இருக்கவில்லை. ஆனால் ஆபேல் தேவனுடைய வார்த்தையின் பேரில் அப்பொழுது வேதமானது எழுதப்படாதாயிருந்தது. ஆனால் நம்மை தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது கனியல்ல என்றும், அது ஆதாம் ஏவாள் பூசித்த ஆப்பிள்கள் அல்லவென்றும், அவர்களை வேறுபடுத்தி அவர்களை பிரித்திருந்தது முற்றிலும் பாலியல் காரியங்களாக இருந்தது என்பதை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் அழிவுள்ளவர்கள் ஆனார்கள் என்றும், ஆதாமினுடைய இரத்தத்தினுடாகவும் சர்பத்தினுடைய இரத்தத்தினுடாகவுமே இது துவங்கியிருந்தது என்று அறிந்து ஆபேல் தெய்வீக வெளிப்பாட்டினால் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை பலியிட்டான். அப்போது தேவன் அதுதான் சரியானது என்றார். நிச்சயமாக அவர்கள் மர்ரூ மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது சிலர் உம்மை மோசே என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை அந்த தீர்க்கதரிசி என்றும் கூறுகிறார்கள் என்றனர். அதற்கு அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். கவனியுங்கள், கடிதத்தின் மூலமாய் அல்ல, வேத பள்ளியின் மூலமாய் அல்ல, நீ இதை ஒரு வேதபாட கருத்தரங்கில் ஒருபோதும் கற்கவில்லை, வேறு யாரோ உனக்கு சொல்லவும் இல்லை, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசர்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். அங்குதான் காரியமே உள்ளது, அங்குதான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை உள்ளது, அதுவே இதுவாகும். அந்த வெளிப்பாட்டின் மேல் இந்த சபை கட்டப்பட்டுள்ளது. அது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்று தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு தெய்வீக வெளிப்பாடாய் உள்ளது. நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். இந்த சரீரத்தின் அங்கத்தினர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானது அசைவாடி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுவே சபையாய் உள்ளது. ஏழ்மையாயிருந்தாலும், ஊழியத்தில் நீ எங்கோ ஒரு தேவதாறு மரத்தின் கீழ் இருந்தாலும், அல்லது அது என்னவாய் இருந்தாலும், அது யாரோ ஒருவருடைய வீட்டில் நடைபெறும் ஒரு தனிப்பட்ட கூட்டமானாலும், அது எங்கே இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அழகும் மற்ற காரியங்களும் தேவனை வசியப்படுத்துகிறதில்லை. அது இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக, நம்முடைய சொந்த இரட்சகராக தந்தரிடப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாட்டினால் உண்டான இருதயத்தின் உத்தமமாய் உள்ளது. ஆமென். என்னே, நாம் அந்த விதமாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் இவைகளை ஒருபோதும் புரிந்து கொள்கிறதில்லை. நாம் புரிந்து கொள்வோமா? அவர் பிரசங்கிக்க சென்றபோது அங்கிருந்தவர்கள் அவர்கள்தான் தூதர்கள், செய்தியாளர்கள். அவர்கள் பிரசங்கிமார்கள், அவர்கள் அறிவாற்றல் உள்ளவர்கள். நோவா அவர்களிடத்திற்கு சென்று இந்த பேழைக்குள் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறின போது அதை விசுவாசிக்காத அந்த செய்தியாளர்கள், அவர்கள் இந்த பரிசுத்த உருளையை கவனியுங்கள், அந்த மதவரியனை கவனியுங்கள். ஏன் மழை என்பதே இல்லை? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்போதாவது கேள்விப்பட்டது யார்? ஏன் என்னே, நாம் சபைகளை உடையவர்களாக இருக்கிறோம் அல்லவா, நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லவா என்று கூறினார்கள். ஏன் அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தனர்? அப்பொழுது ஒழிந்து போன சந்ததியைப் போன்றே இந்த சந்ததி இருக்கும் என்று இயேசு கூறினார். அதாவது அவருடைய வருகைக்கு முன்பாக உள்ள அந்த சந்ததி மீண்டும் அதை செய்யும். அதாவது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தனர் என்று கூறினார். அப்பொழுது அவர்கள் எங்கோ இப்பொழுது உள்ளது போன்றே நெவாடா மாநிலத்தில் உள்ள ரெனோவுக்கு போய் அங்கு ஒரு பெண்ணை மணப்பதும், அவளை
15 நிமிடத்திற்குள்ளாக விவாகரத்து செய்துவிட்டு மீண்டும் வேறொரு பெண்ணை மணப்பது போன்றதும் இருந்து வந்தது. இவர்கள் இன்றைக்கு பெற்றுள்ள எல்லாவிதமான அர்த்தமற்ற காரியங்களையும் அவர்களும் உடையவராயிருந்தனர். அணித்திரழுதல், கும்மாளம் போடுதல், பரியாசம் செய்தல், பரியாசக்காரர்கள் போன்றவராயிருந்தனர். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து உண்மையான சத்தியத்தை, உடன்படிக்கையை, கிருபையின் செய்தியை மறுதளித்தல். தேவன் தம்முடைய வழியை உண்டு பண்ணி ஜனங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற தம்முடைய உடன்படிக்கையை தருகிறார். அது அதில் இரட்சிப்பை உடையதாயிருந்தது. இரட்சிப்பே தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு ஸ்தலமாயிருந்தது. நாம் இரட்சிப்போடு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஜனங்களோ, நாம் ஒரு நல்ல ஜனநாயக அமைப்பிலான அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா என்று கூறுகிறார்கள். நமக்கு என்ன தேவை? நாம் எவ்வளவுதான் ஜனநாயக உரிமையிலான அரசாங்கத்தில் வாழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே தேவை. சரியே, நமக்கு கிறிஸ்து தேவை. நான் ஒரு ஜனநாயக முறையிலான அரசாங்கத்தை பாராட்டுகிறேன். அதற்கு ஆத்ம ரட்சிப்போடு என்ன சம்பந்தமும் கிடையாது. முற்றிலுமாக அந்த அரசாங்கங்கள் ஒழிந்து போவோம். ஒவ்வொரு தேசமும் ஒழிந்து போவோம். பார்வோன் நின்ற இடங்களுக்கு அருகில் நான் நின்றிருக்கிறேன். அவர்கள் அமைத்திருந்த அவர்களுடைய சிங்காசனங்களை கண்டறிய நீங்கள் 20 அடி கீழே நிலத்தில் தோண்ட வேண்டும். எல்லா பார்வோன்களும், இந்த பூமிக்குரிய எல்லா அவர்களுடைய ராஜ்யங்களும், அதனுடைய எல்லா புகழ்ச்சியான காரியங்களும் ஒழிந்து மறைந்து போகும். ஆனால் யெகோவா என்றென்றுமாய் ஆளுகை செய்வார். ஏனென்றால் அவர் அழிவில்லாத தேவனாயிருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசு என்னும் உறுதியான கண்மலையின் மேல் இருக்கிறோம். ஏனென்றால் மற்ற எல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கிற மணல்களாய் உள்ளன. அதை கவனித்து பார்த்தால் ராஜ்யங்கள் எழும்பும், ஒழிந்து போகும். ஆனாலோ ஒன்றுமே இல்லை. அது எந்த காரியமானாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நிகழ்காரியமானாலும், வருங்காரியமானாலும், பட்டினியோ அல்லது நாசமோசங்களோ அல்லது எந்த காரியமாயினும் கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒருபோதும் பிரிக்க முடியாது. ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கும் போது அவன் இனி ஒருபோதும் ஒரு காலத்தின் சிருஷ்டியாகிராமல் அவன் ஒரு நித்திய சிருஷ்டியாயிருக்கிறான். ஆமேன். அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அவன் காலம் என்ற மூலகத்துவத்திலிருந்து நீங்கி நித்தியத்துக்குட்பட்டிருக்கிறான். அவன் ஒருபோதும் அழிந்து போக முடியாதே. தேவன் அவனை கடைசி நாளில் எடுப்பதாக ஆணையிட்டு விட்டாரே. எனவே அவர்களால் உங்களுக்கு எல்லா பெரிய சபைகளையும், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியான நேரங்களையும், நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் அழித்து உங்களுக்கு அசுத்தமான நகைச்சுவைகளையும், உங்களுக்கு சூதாட்டங்களையும், இரவு விருந்துகளையும், நீங்கள் விரும்புகிற ஒவ்வொன்றையும் அழித்து அங்கு ஒரு கல்வி பயின்ற பிரசங்கியாரை நிற்க செய்யக்கூடும். தங்களுடைய மொழியின் முதலெழுத்துக்களை கூட அறிந்திராத இந்த சில பையன்களை விட மேலான ஒரு ஊழியத்தை அந்த பிரசங்கியார் செய்யலாம். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். உங்களுடைய எல்லா கல்வி அறிவின் கருத்துக்களோடும் இருக்கக்கூடிய எல்லா பெரிய வேத பண்டிதர்களும் எனக்கு பிரசங்கிப்பதை காட்டிலும் தன்னுடைய மொழியின் முதல் எழுத்துக்களை அறிந்திராத ஒரு பையன் அறிந்துள்ள கிறிஸ்துவை எனக்கு பிரசங்கிப்பதையே நான் தெரிந்து கொள்ள விரும்புவேன். முற்றிலுமாக அண்மையில் இக்கண்டக்கியில் தன்னுடைய சொந்த பெயரை கூட படிக்க முடியாத ஒரு பையனை கர்த்தர் அழைத்து அவனை பிரசங்கிக்கும்படி கூறினாராம். எனவே அவனுக்கு ஒரு பள்ளிக்கூடம் தேவைப்பட்டதாம். ஆனால் அதிகாரிகளோ அவன் பள்ளியிலே கூட்டம் நடத்த அனுமதிக்கவில்லையாம். அதன் பின்னர் ஒரு மகத்தான பெரிய பிரசங்கியார் அங்கு அந்த விதமான தன்னுடைய பெயரோடு கூட தன்னுடைய பெரிய தெய்வீக பாண்டித்து பட்டத்தை கூற அவர்களோ அவருக்கு பள்ளியை கூட்டத்தை நடத்த கொடுத்தாரலாம். நிச்சயமாகவே அவர் 2 வார எழுப்புதல் கூட்டம் நடத்தினதில் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவில்லையாம். அதன் பிறகு இந்த பையனுடைய தகப்பனார் திரும்பவும் போய், நீங்கள் இப்பொழுது அவனுக்கு கூட்டம் நடத்த இடமளியுங்கள், நான் வரிசெலுத்தும் ஒருவராயிருக்கிறேன். எனவே என்னுடைய பையனுக்காக அந்த இடத்தை பெற்றுத்தர எனக்கு உரிமை உண்டு. என்னுடைய பையனும் கூட அந்த இடத்தில் கூட்டம் நடத்த வேண்டும் என்றாராம். ஆகையால் அவனதை கண்டறியும்படியாய் அவன் திரும்பி போய் அவர்களிடத்தில் கேட்டானாம். அப்பொழுது அவர்களோ, பரவாயில்லை, அவன் குறைந்தபட்சம் 2 இரவுகளாவது அந்த இடத்தில் கூட்டம் நடத்த நாங்கள் அனுமதிப்போம் என்று கூறினார்களாம். ஆகவே அவர்கள் தொடர்ந்து 2 இரவுகள் அவனை அந்த இடத்தில் கூட்டம் நடத்த அனுமதித்தார்களாம். அந்த இரவு அந்த பையன் அங்கு எழுந்து நின்ற போது அவனால் வேதத்தை கூட வாசிக்க முடியவில்லையாம். வேறு யாரோ ஒருவரே அவனுடைய பாடப்பொருளுக்கான வேத பகுதியை வாசிக்க வேண்டியதாக இருந்ததாம். ஆனால் அவன் மேடையண்டை நடந்து சென்ற போது அவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். அவன் பிரசங்கித்த போது கிட்டத்தட்ட 20 பேர் பீடத்தண்டை வந்தார்களாம். தனக்குத்தானே ஒரு பாணியில் பிரசங்கிக்கும் அந்த பிரசங்கியாரும் கல்வாரியின் பாடுகளை நினைத்து அழுது கொண்டே பீடத்தண்டை வந்தாராம். நிச்சயமாகவே சகோதரனே, அது நீங்கள் என்ன அறிந்துள்ளீர்கள் என்பது அல்ல, அது நீங்கள் யாரை அறிந்துள்ளீர்கள் என்பதாய் உள்ளது. அதுவே திட்டமாய் உள்ளது. அதுதான் இதற்கு தேவையாய் உள்ளது. அதுவே கிறிஸ்துவை அறிந்து கொள்ள செய்கிறது. அவரை அறிந்து கொள்வதே ஜீவனாய் உள்ளது. அவரை புறக்கணிப்பதோ மரணமாய் உள்ளது.